வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். இப்போ பார்க்க போகிறது ஒரு சூப்பரான காருங்க, டொயோட்டாவில் டொயோட்டா கிளான்ஸாங்க. டொயோட்டா கிளான்ஸாவில் இந்த ஆட்டோமேட்டிக் கியரு, இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அலாய்வில் வந்துடும், புஷ் ஸ்டார்ட் வந்துடும், கீழே சென்ட்ரிங்க, டபுள் ஏர் பேக் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஒரு டாப் கிளாஸான வண்டி இது. பார்த்தீங்க அப்படின்னா 2019 மாடலுங்க. ரெண்டு ஓனரு, 91,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. 91,000 கிலோமீட்டர் ஓடுக்கு இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது. டொயோட்டா கிளான்ஸா, அதாவது பலேனோ வாங்கணும் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக கார் வாங்கணும் அப்படின்னா கிளான்ஸா ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கும். அதே மாதிரி ஹுண்டாய் i20 வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு ஆப்ஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா கிளான்ஸா பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கார்னால் டொயோட்டா கிளான்ஸா ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் உள்ள காருங்க. அது இல்லாமல் இது ஆட்டோமேட்டிக் வண்டி. ஸோ ஆட்டோமேட்டிக் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு காராக இருக்கலாம். ஒரு நல்ல ரெட் கலரில் ஒரு சூப்பரான காரு. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN72. உங்களுக்கு 72 எங்கே வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ உள்ள இன்டீரியர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்த்துலாம். ஆனால் சூப்பரான ஒரு காருங்க, கிளான்ஸாகவும் நல்ல கார், நல்ல ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் இந்த கார் எங்கேயுமே வாங்க முடியாது. ஸோ அதனால் இந்த காரை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், நம்ம வீடியோ நல்லா கண்டினியூ பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே வாங்க, இந்த டொயோட்டா கிளான்ஸாவை பார்த்துருவோம். இந்த வியூவில் பாருங்கள், டொயோட்டா கிளான்ஸா ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டிங்க, சூப்பரான ஒரு வண்டி. அலாய் வீல், ஃபுல்லி அலாய் வீல் இருக்குது, ஏபிஎஸ் பிரேக் இருக்குது, ஏர் பேக், டபுள் ஏர் பேக் இருக்குது, புஷ் ஸ்டார்ட்டு, கீலெஸ் சென்ட்ரின்னு சொல்லுவாங்க, அதாவது கீ போட தேவையில்லை இதுக்கு, ரிமோட்டை பக்கத்தில் கொண்டு வந்தாலும் அன்லாக் ஆகும். அது மாதிரி ஒன் டச், இந்த பாருங்க இருக்கு ஒன் டச் லாக்கு, ஒன் டச் அன்லாக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு டாப் கிளாஸான வண்டி, ஆட்டோமேட்டிக் கியரு. ஆட்டோமேட்டிக் கியர் கண்டிப்பாக நீங்கள் யாரும் வேணும்னா இந்த காரை ஒரு கண்டிப்பாக ஒரு ஐடியா பண்ணலாம். வண்டியுமே நல்லா சுத்தமாக இருக்குது, க்ளீனான வண்டி. பெண்டரு, பானட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராச்சஸ் டென்ட் எதுவுமே இல்லை. கிளாஸுமே ஹெட்லைட் கிளாஸு, ஃபோக் லேம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டியான கிளாஸில் தான் இருக்குது. இன்னமும் ஃபேடுக்கு ஃபேட்னஸுக்கு இல்லை, நல்லா நீட்டாக நிப்பாட்டியிருக்காங்க. கஸ்டமர் வண்டி இது. கிராச்சஸ், சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்குது. வாங்க டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இந்த வியூவில் வந்து டோரை ஓப்பன் பண்ணால் இங்கே வந்து இடிக்கும். ஸோ இருந்தாலும் இல்லை பாருங்களேன், பவர் விண்டோ அதுக்கு அந்த யூசேஜ் இங்கே உள்ள இந்த இதை பார்த்தாலே இது யூசேஜ் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல யூசேஜில் தாங்க இருந்திருக்கு. யூசேஜும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசேஜ் ஆயிருக்கு. 91,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, புஷ் ஸ்டார்டடு. அதே மாதிரி கீழே சென்ட்ரின்னா பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது இல்லை, இந்த இடத்துல சாவி போகிற ஆப்ஷனே இருக்காது, வேறு ஒன்றும் இல்லை. சன்லைட் கிளாரிட்டி வந்து ஓவராக இருக்கும் இந்த இடத்துல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ஏர் பேக் வந்துடும். அதே மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் ஏறுங்க, தட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ கியர் வந்து ஆட்டோமேட்டிக் இது. ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்னால் என்னென்ன, கிளச் வராது தெரிந்தானே உங்களுக்கு. இது பிரேக்கு, ஆக்சிலேட்டர், இந்த பாருங்க கிளச்லெஸ் வண்டின்னு சொல்லுவோம். ரெண்டு லிவர் தான் வரும். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலும் பாருங்கள். டோர் ஓப்பன் பண்ணியிருக்குன்னா அதை காட்டுறதுக்கான ஒரு டிஸ்பிளே நல்லா இருக்குல்ல, அழகாக. இதிலே வந்து சில இன்டிமேஷன்லாம் வந்துடும். நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே, வவ்வால் டிசைனில் ஒரு ஏசி பட்டன்ஸு. ஓகேங்க, ரொம்ப க்ளீனான வண்டி. இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணி பஃபிங் போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சீட்டு பார்த்தீங்களா, ஓகே வாங்க. பட்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, க்ரூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வண்டி சரி பண்ணுறதுக்கான ஒரு இது, நல்ல விஷயம் தானே. இல்லை வாய்ஸ் காலிங் எல்லாமே உண்டுங்க, எல்லாம் இருக்குது பாருங்கள். வாய்ஸ் காலிங் மோட்ஸு எல்லாமே இருக்குது, கீழே இருக்குது உள்ளே இருக்கு வாய்ஸ் காலிங். இவங்க ஆக்சுவலாக கொலாபரேஷன் தானாங்க, நான் யார் பலேனோவும் கிளான்ஸாவும் ரெண்டு பேரும் கொலாபரேஷனில் போட்ட வண்டி தான். பட்டன்ஸும் ஒன் டச் லாக்கு, ஒன் டச் ஓப்பனு. அதே மாதிரி இந்த ஓப்பனிங் நல்லாயிருக்கு. அப்படியே வாங்க, ஓவரலாக இந்த வியூ பார்த்துருவோம். இந்த வியூவும் பாருங்கள்,
காருடைய அந்த குவாலிட்டி நல்லா தெரியும். அதே மாதிரி இது வி டைப்புன்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளம் டிக் ஸ்பேஸ்லாம் நல்லா இருக்குங்க அந்த வண்டி. ஓகே வாங்க இதை முடிச்சுவோம். ஆக்சுவலாக இது பெட்ரோல் இன்ஜின், ஆட்டோமேட்டிக் மேக்ஸிமம் பெட்ரோல் இன்ஜின் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த வியூ பார்த்துட்டோம். சோரி, இதோடைய விலையை நம்ம பார்த்துருவோமா? இந்த வியூ பாருங்களேன். ஓகே, விலையை பார்த்துருவோம் வாங்க. ஒரு சூப்பரான ஒரு டொயோட்டா கிளான்ஸாவை சுற்றி பார்த்துருக்கா. 2019 மாடல், சிங்கிள் ஓனர், 91,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு, இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது, ஆட்டோமேட்டிக் கியர். ஸோ வி மாடல் பெட்ரோல் இன்ஜினுங்க. இதுக்கு விலை எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7,70,000 கோட் பண்ணுறாங்க. 7,25,000 கோட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ரேஞ்சில் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வாங்கினா இந்த கார் நல்ல ஒரு ஆப்ஷனலான காரு. ஸோ இன்னொரு வீடியோ இன்னொரு காரில் சந்திக்கலாம். அது முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நெகோசியபிள் உண்டுங்க, கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. நேரில் வந்துடுங்க, வாங்கணும்னா நேரில் வந்துடுங்க. இந்த ரேஞ்சுக்கு வேறு எங்கேயும் இந்த காரை கொடுக்க முடியாதுங்க. சரிங்களா, வாங்க அடுத்த ஒரு காரை நம்ம சந்திக்கலாம்.